நீதிபதிகள் நியமன முறையில் புதிய முறை பரிசீலனையில் உள்ளது. இந்த புதிய முறை என்ன சொல்லுகிறது? இதுவரையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகள் தேர்வு மற்றும் பணிமாற்றம் தொடர்பாக கவனித்து வந்தது வந்து நீதிபதிகள் தேர்வுக்குழு, கொலிஜியம் என்று சொல்லப்படுகின்ற நீதிபதிகள் தேர்வுக்குழு. அந்த ஒரு நடைமுறை வந்து மாற்றப்பட்டு புதிதாக ஒரு நடைமுறை வந்து வரைவு மசோதாக கொண்டுவரப்பட்டுள்ளது. இது வந்து தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்ட வரைவு 2014 அப்படிங்கிற ஒரு மசோதா கொண்டுவரப்பட்டு, அதாவது மத்திய அமைச்சர் சட்டம் மற்றும் நீதியினுடைய அமைச்சரால் கொண்டுவரப்பட்டு மக்களவை மற்றும் ராஜ்யசபையில் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சூழலில் அந்த ஆணையம் கொண்டுவரப்படும் அதன் பணி என்ன அப்படின்னா, அதற்கு மொத்தம் வந்து 6 பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வந்து அதற்கு தலைவராகவும், அவருக்கு அடுத்ததாக 2 மற்றும் 3 நிலையில் உள்ள மூத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளும், அப்புறம் சட்ட அமைச்சர், இது தவிர 2 நபர்கள் வந்து எமினன்ட் பர்சனாலிட்டிஸ், அதாவது தகுதி படைத்த திறன் படைத்த 2 நபர்கள் வந்து நியமிக்கப்படுகிறார்கள். அந்த நியமனத்தை வந்து பார்த்துக் கொள்வது வந்து யார் அப்படின்னா, இந்தியாவின் உடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் பாரத பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர். ஒருவேளை எதிர்க்கட்சித் தலைவர் அப்படிங்கிறதுக்கு அதிக பெரும்பான்மை இல்லாத சூழல்ல தனி பெரும்பான்மையாக ஆளும் கட்சிக்கு அடுத்ததாக யார் இருக்கிறார்களோ அதனுடைய தலைவர், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த நியமனத்தை அவங்க வந்து செய்யறாங்க. அந்த 2 உறுப்பினர்கள், நியமன உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு நபரை வந்து எஸ்சி அல்லது எஸ்டி அல்லது ஓபிசி, இது தவிர பெண்கள், இந்த ஒரு பிரதிநிதித்துவம் வரக்கூடிய வகையில் ஒரு நபர் அதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்படணும் சொல்லி, அந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படணும் சொல்லி அந்த வரைவு மசோதா சொல்கிறது. அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அந்த பதவிக்காக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்ற பதவிகள் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மற்றும் நீதிபதிகளுடைய நியமனம் தொடர்பாக என்ன மாதிரியான காலியிடங்கள் இருக்கிறது அப்படிங்கறத இந்த சட்டம் வந்த 30 நாட்களுக்குள்ளாக மத்திய அரசு அந்த ஆணையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இது தவிர 6 மாதத்திற்கு முன்பாகவே எந்த ஒரு நீதிபதியா இருந்தாலும் சரி, அவங்க ஓய்வு பெறும் வயது அவங்க எட்டக்கூடிய சூழல் வர்றதுக்கு 6 மாத காலத்துக்கு முன்பாகவே அவங்களுக்கு அந்த ஆணையத்துக்கு தகவல் தெரிவிக்கணும். ஒருவேளை பதவியில் இருக்கும் பொழுதே அந்த நீதிபதி ஒருத்தர் வந்து இறந்து போயிடுறாரு திடீர்னு, இல்லைன்னா அவர் ராஜினாமா பண்ணிடுறாருன்னா, அதிலிருந்து 30 நாட்களுக்குள்ளாக ஆணையத்துக்கு தகவல் தெரிவிக்கணும். இந்த அடிப்படை நோக்கம் எதற்காக அப்படின்னா, அதாவது உயர்நீதிமன்றங்கள், இந்தியாவில் உள்ள பல உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பணிகள்லாம் வந்து காலியிடமாக இருக்கிறது, ஆகவே வந்து ஏராளமான வழக்குகள் தேக்க நிலையில் இருக்கிறது அப்படிங்கிற சூழல் வந்து இனி எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டைம் ஃபிரேம்டாக கால நிர்ணயம் செய்து இந்த விதி வந்து கொண்டுவரப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவிக்கு வந்து அது பதவி காலியாக போகிறது அப்படிங்கிற ஒரு சூழல்ல, அதற்காக இருக்கக்கூடிய தகுதி படைத்த நபர்களுடைய பெயர்கள் வந்து பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஆனால் அப்படி பரிசீலனைக்கு கொள்ளப்படும் நபர்களே வந்து அந்த ஆணையத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்கன்னா, அந்த மீட்டிங்ல அந்த கூட்டத்தில் அவங்க கலந்து கொள்ளக்கூடாது. இது தவிர உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் நியமனத்திற்காக நாமினேஷன்ஸ் வந்து சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடமிருந்து பெறப்படுகிறது. கமிஷனால் அந்த ஆணையம் பெற்று தகுதி படைத்த நபர்களை வந்து பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டு, அந்த அடிப்படையில் யார் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அது குறித்து அந்த சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் வந்து கருத்துரை பெறப்படுகிறது. இது தவிர அந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தேவைப்படும் பட்சத்தில் அவர் அங்கிருக்கிற சீனியர் ஜட்ஜஸ், மூத்த நீதிபதிகளிடம் வந்து அவர் வந்து கன்சல்டேஷன் பண்ணலாம், அவங்க அவருடைய கருத்தை தெரிவிக்கலாம். அதே போல கவர்னர் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு அது தொடர்பாக சொல்லக்கூடிய கருத்துரைகள் வந்து அது வந்து எழுத்தால் பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி விதி சொல்கிறது. இந்த அடிப்படையில் ஒரு நீதிமன்ற உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக நியமிக்கப்படும் நபரோ இல்ல பணிமாற்றம் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் தகுதி படைத்த நபர்களாகத்தான் இருக்கணும் அப்படிங்கறத சட்டம் எதிர்பார்க்கிறது. இந்த 6 பேர்ல யாராவது 2 நபர்கள் மாற்று கருத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பெயர் நியமனத்தில் அந்த பெயர் வந்து எடுத்து அது வந்து அந்த பரிசீலிருந்து எடுத்து விடப்படுகிறது. மற்றபடி பரிசீலனை செய்யப்பட்ட பிறகு அது வந்து நியமனம் அது உத்தரவாக இருக்கும் பட்சத்தில் அந்த உத்தரவை வந்து அவங்க வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புறாங்க. ஜனாதிபதியை பரிசீலனை பண்ணி ஒருவேளை வந்து அவருக்கு வந்து வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அவர் திரும்பி அனுப்பப்படும் பொழுது மீண்டும் அந்த ஆணையத்தில் ஒருமனதாக எந்த விதமான மாற்று கருத்து இல்லாமல் அந்த நியமனம் திரும்ப செலுத்தப்படும் பொழுது ஜனாதிபதி அந்த பெயர்களை ஏற்றுக்கொள்கிறார். சோ இந்த நடைமுறையை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னர் இருந்த முறையை விட சிறந்த முறை, இதுல வந்து அரசியல் கலப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த சட்ட வரைவு வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.